இனிய வணக்கம் என் தமிழ் உறவுகளுக்கு. இது உங்களின் குட்டி வரலாறு 2.0. இன்றைய நாள் 6 செப்டம்பர் 2021. இதே நாள் வரலாறுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஷாஜகான் முகலாய பேரரசின் ஒரு மாபெரும் சக்கரவர்த்தி, அவர் இன்று படுக்கையில் விழுந்த நாள். அதாவது செப்டம்பர் 6, 1657 ஷாஜகான் உடல்நிலை சரியில்லாமல் படுக்கையில் வீழ்ந்தார் அப்படின்ற விஷயம். அவர்களுடைய மத்த மூன்று பசங்களான சூஜா, அவுரங்கசீப், மூராத், அவங்க மூணு பேருக்கும் தகவல் அனுப்பப்படுகின்றது. டெல்லி கோட்டையை வந்து அவர் ஷாஜகானுடைய மூத்த பையனான தாராவிடம் ஒப்படைத்து விட்டு ஷாஜகான் ஆக்ராவுக்கு ஓய்வெடுப்பதற்கு கிளம்பி விடுவார். சோ தாரா என்ன பண்றாங்க, தாரா வந்து தன் தந்தை ஷாஜகான் இறந்ததை மறைத்து ஆட்சி பொறுப்பை தான் கண்ட்ரோலே வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சு அப்பா இறந்ததை மறைக்கிறார் அப்படின்ற விஷயம் அரசல் புரசலாக ஒரு புரளியாக கிளப்பப்படுகின்றது. இதை கேள்விப்பட்ட மற்ற சகோதரர்கள் மூவரும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளேஸ்ல இருப்பாங்க, அவுரங்கசீப் தக்காணத்திலையும், இந்த சூஜா பார்த்தோம் அப்படின்னாக்க பெங்கால்லையும், குஜராத்ல இன்னொரு சகோதரர்கள், இவங்க மூவரும் வெவ்வேறு இடத்துல ஆளுநர்களாக பணியில் நியமிக்கப்பட்டிருந்திருப்பார்கள். ஆக்சுவலா ஷாஜகானுக்கு வந்து அரண்மனையில தனது ஆண்மையை பறைசாற்றும் விதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய லேகியங்கள் சாப்பிட்டதாகவும், அதனால அவரது சிறுநீர் பாதை அடைத்து விட்டதாகவும், அதனால் 3 நாட்கள் படுக்கையில வீழ்ந்திருக்கின்றாரு. மற்ற இளவரசரும் எதிர்பார்க்கவே இல்லை படுக்கையில் வீழ்ந்த ஷாஜகான் மீண்டும் எழுந்து வருவார் என்று. ஆனா அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லி இந்த 4 சகோதரர்களும் தங்களுக்கு இடையே வாரிசு உரிமையில் ஈடுபட ஆரம்பித்தார்கள். அடுத்து நாடாள போகக்கூடிய அரசன் யார் என்கின்ற போட்டியில் ஈடுபட்டார்கள். இறுதியாக அவுரங்கசீப் தனது 3 சகோதரர்களையும் முறியடித்து விட்டு ஆட்சி பொறுப்பை ஏற்கின்றார். ஆக்ரா கோட்டையை அடைந்த அவுரங்கசீப் அங்கே தனது தந்தை ஷாஜகானை நேரில் பார்க்க செல்லவில்லை. இருந்தாலும் ஷாஜகானை சிறையில் அடைத்தார். சிறையில் அடைத்தார் என்றால் வீட்டு சிறையில் அவரை தனிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். அங்கிருந்து ஏறக்குறைய 8 ஆண்டு காலம் சிறையிலேயே அவர் கைதியாக, வீட்டு சிறை காவலிலேயே அவர் வைக்கப்பட்டிருந்தார். உலகை ஆண்ட ஒரு மாபெரும் சக்கரவர்த்தி 1666 ஜனவரி 22 தனது 74வது வயதில் உயிர் நீத்தார். ஏறக்குறைய 8 ஆண்டு காலம் தனது 3வது மகன் அவுரங்கசீப்பினால் வீட்டு சிறையில் அடைக்கப்பட்டு உயிர் நீத்தார் ஷாஜகான். இப்படி ஒரு அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்திய ஷாஜகானின் நோய்வாய்ப்பட்ட நிலைமை செப்டம்பர் 6, 1657 வரலாற்றில் இன்று.